உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் மெயிலுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரஸ் மீடியா அப்படியே நிறைய இடத்துல மாட்டி விட்டுரு. பிரஸ் மீடியா ப்ளஸ் வந்து இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஸ் எல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே நிறைய பேருக்கு இது எனக்கு வந்து ப்ரொடக்ஷன் இதுதான் புதுசு. இப்போது சிவபாலன் நிறைய பேர் எல்லாம் பார்க்கும்போது எல்லாருக்குமே நிறைய இந்த ஸ்டேஜில் பேசுகிறதே ரொம்ப புதுசாக இருக்குது. அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிஃபோர் ஃபஸ்ட்டு இந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, எனக்கு சிவபாலன் வந்து இப்போ ஒரு 15 இயர்ஸாக தெரியும். ஃபஸ்ட்டு வேட்டை மன்னன் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ வந்து சேர்ந்தான். பட் சேர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளில் போயிடுவாங்க. பட் அவன் ரொம்ப நாளாக அப்படியே எனக்கு இப்போது கடைசியாக ஜெயிலர் வரைக்கும் கூட ஒர்க் பண்ணியிருக்கான். ஸோ எனக்கு அவன் ஜெயிலர்லாம் நாங்கள் டாக்டர் கோலமாவை முடித்ததுக்கப்புறமே வந்து ஏதாவது கதை ஏதாவது ஐட்டெல்லாம் சொல்லுவான். இந்த மாதிரி இப்படி ஒரு ஐடியா இருக்குது அந்த சொன்னமாக நான் ஒரு வாட்டி அதில் ஏதாவது சொல்லுவேன். நான் சொல்லும் போது திருப்பி போவான், திருப்பி கொஞ்சம் நாள் கழிச்சு வருவான். வேறு இப்படியே பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஜெயிலர் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இப்படி என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொன்னான். கதை சொல்லும்போது நான் சொன்னேன், இது நல்லா இருக்குது இந்த கதை அப்படின்னோடனே. பட் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதை பற்றி எக்ஸ்ட்ராவாக இதை பண்ண அது பண்ணுன்னா இப்போ பண்ணிட்டு வந்தான். ஸோ நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் சரி இப்போ ட்ரை பண்ண அப்படின்னா, அதுக்கப்புறம் வெளியில் ப்ரொடக்ஷன்லாம் பார்க்குற டைமு அப்போ நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணுவீங்களா அந்த மாதிரி ஒன்று கேட்டான். பட் எனக்கும் மைண்டில் வந்து சரி ரொம்ப நாள் நம்ம கூட ஒர்க் பண்ணுறக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்றது ஒன்று இருந்தது. பட் ஆனால் அது வந்து நம்ம ஒரு ஃபேவராக மட்டும் பண்ணக்கூடாது. அது வந்து இப்போ நம்ம பண்ணுற விஷயம் அவனுக்கும் யூஸ் ஆகணும், அது நமக்கும் யூஸ் ஆகணும். நமக்கு யூஸ் ஆகிறத தாண்டி அவனுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகணுன்றதுனால அவன் சொன்ன ஸ்கிரிப்ட்லாம் எல்லாம் ஃபில்டர் பண்ணி இது வேணாம் அது வேணாம் அது வேணாம்னு சொல்லி ஒரு 2-3 ஐடியா பேசிவிட்டு அதுக்கப்புறம் இது 4th ஐடியான்னு நினைக்கிறேன். இந்த ஐடியா வரும்போது சரி ஓகே நான் பண்ணுறேன். பட் ஆனால் ஒரு விஷயம், இந்த படம் வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா இப்போ ஜெயிலர் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஜெயிலர் ஹிட் ஆச்சுன்னா இதை நான் ப்ரொடியூஸ் பண்ணுவேன். ஒருவேளை ஜெயிலர் வந்து ஆவரேஜாக போயிடுச்சு அப்படின்னா இதை நான் வந்து பண்ண மாட்டேன். ஸோ அதனால் நீ ஜெயிலர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவன் வந்து இல்லை சார் நான் ஆல்ரெடி சும்மா தான் இருக்கேன், அதனால் வெயிட் பண்ணுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லி வெயிட் பண்ணான். ஸோ படம் நான் ஜெயிலர் பண்ணும்போது அப்பப்போ இவனை பார்க்கும்போது அந்த ப்ராமிஸ் வேறு மைண்டில் ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். இவன்கிட்ட வேறு சொல்லிட்டோம், இப்போ இவனுக்காகவே ஜெயிலர் என்னோட அதிகமாக ஜெயிலர் ஹிட் ஆகணும்னு வேண்டது அவன் தான் நினைக்கிறேன். ஜெயிலர் எப்படியாவது ஓடினு சொல்லி ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் ஓகே ஜெயிலர் படம் வந்துச்சு. படம் பெரிய ஹிட் ஆச்சு. ஹிட் ஆனதுக்கப்புறம் கூப்பிட்டு சரி ஓகே இந்த டைமில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், யார் ஹீரோ அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைண்ணே நான் வந்து கவின் வச்சே பண்ணிடுறேன் அப்படின்னா. கவின் வச்சு பண்ணுறேன் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து கவினுக்கு டாடா ரிலீஸ் ஆகிருந்ததா இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபஸ்ட் ஆள் நான் சொன்னேன், சிவபாலன் நம்ம உனக்கு எதாவது பண்ணலான்னு நினைக்கிறோம், நீ அதுக்குள்ளே உன் நண்பனுக்கு ஏதாவது இல்லை நட்பை கொண்டு வந்து உள்ளே வச்சு ஃப்ரெண்டுக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி என்னையும் கவுத்து நீயும் கவுந்து அது வேலைக்காகாது, கவின் இந்த படத்துக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னேன். இது கவினுக்கு தெரியுமா தெரியாது எனக்கு தெரியாது, நான் சிவபாலர்கிட்ட சொன்னது. கவின் வேணாம், நீ ஏதோ ஒன்று பண்ணுறோம், வேறு யாரையா ட்ரை பண்ணுவோம். இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டு கவின் வச்சு நீ சொல்கிற கதைக்கு காஸ்ட்டுக்கு எதுவுமே மேட்ச் ஆகாது. ஏதாவது ஒன்று பண்ணுறதா இருந்தால் நீ ஏதோ நாளைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் தனியாக வச்சுக்கலாம். நான் கவினுக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை தனியாக பண்ணிடுறேன். இதுக்குள்ளே அதை வந்து கொலாப்ஸ் பண்ணி எல்லாமே டேமேஜ் ஆகிட போகிறோம், ட்ரிபிள்ஸ் போவாண்டா வண்டியில்ன்ற மாதிரி அப்படியே அப்போமே சொல்லியிருந்தேன். வந்து நான் வந்து தனுஷ் சார்கிட்ட பேசலாமா, இல்லை வேறு யார்கிட்டயாவது எங்கேயாவது ஹீரோ கிட்ட பேசலாமா, விஜய் சேதுபதி சார்கிட்ட பேசலாமா அப்படி இல்லாமல் எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னுவான். அவங்ககிட்ட என்ன ஒன்றுனா கேட்கும்போதே வந்து நோ சொல்ல மாட்டான். 2 நாள் கழிச்சு வந்து இல்லை சார் நம்ம ஃபஸ்ட்லேருந்து உடனே அப்போ எப்போ பேசும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இன்றைக்கி பதில்னா இவன் பதில் 2 நாள் கழிச்சு தான் சொல்லுவான்னு. அதுக்கப்புறம் எல்லாம் போயிட்டு கடைசியில் இல்லை சார் எனக்கு வந்து கவினே வந்து கரெக்டாக இருக்குன்னு தோணுது அப்படின்னா. எனக்கு வந்து எந்த ஆங்கிள்லையுமே இந்த படத்துக்கு கவின் வந்து கரெக்டாக இருக்காதுன்ற மாதிரியே என் மைண்டில் இருக்குது. நமக்கு வந்து பிஸ்னஸ் ஆங்கிள்லையும் கரெக்டாக இல்லை, இவன் சொல்கிற கேரக்டரு கவின் பெக்கரு இது எப்படி டேய் சிவபாலன் அப்படியே யோசிச்சு நல்லா யோசிச்சுக்கோ. கடைசியாக ஒரு வாட்டி கேட்குறேன், இல்லை சார் கவின் தானா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன. ஏன்னா இந்த படத்தோட நல்லது கெட்டது நமக்கு ஃபினான்ஷியல் ஆகிற லாஸ்ன்றது செப்பரேட்டு. பட் நம்ம ஏதோ ஒன்று நல்லது நடக்கணும்னு நினச்சி பண்ணும்போது அது வந்து அதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் உனக்கு தான் அதோட பாசிட்டிவோ நெகட்டிவோ. அதனால உன்னோட கால் தான் ஃபைனல் கால், நான் சஜஷன் தான் சொல்ல முடியும், அதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல மாட்டேன் இதில் அப்படின்னா கவின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கவினை கூப்பிட்டு வந்தால். கூட்டிகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லுக் டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் கவின்கிட்ட பேசணும். கவின்கிட்ட பேசிட்டு இதுதான்டா அப்படின்னு சொன்னோம். லுக் டெஸ்ட் பண்ணி ஒன்று காமிச்சான். பட் என்னென்னா சிவபாலன் வந்து அது ரொம்ப டீட்டெயிலாக அந்த படத்தை ஒர்க் பண்ணுறான் அப்படின்றது எனக்கு அந்த லுக்கு ஃபஸ்ட்டு கவின் லுக்கு பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சுது. ஓகே நல்லா இருக்குது இது அப்படியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் பெருசாக வந்து ஷூட்டிங் ஒரு 1 or 2 days ஒரு அப்படி தான் போயிருப்பேன். அப்போ கூட நம்மளை தூரத்துலேயே தான் இருக்க வைப்பானுங்க. அவன் இந்த சிவபாலன் என்ன பண்ணுவான், அவன் ஏடிஸை வச்சு நம்மளை அப்படியே ஃபென்ஸ் பண்ணுவான், உள்ளே விடாமல் அப்படியே அங்கே இருக்கிறது. வரும்போதே சார் ஷார்ட் போயிட்டு இருக்கேன்னு அங்கே எல்லாம் உட்காந்து தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஏடிஸ் எல்லாம் அப்படி ஒரு செட்டப் ஃபஸ்ட்டு ஏடி கரெக்டாக அது ஒரு அவங்களுக்கு ஒரு டீமாக செட் ஆகிட்டானுங்க. அதனால் நான் வரும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு வரேங்க, ஏதாவது ஒன்று பண்ணுவானுங்க. அது அப்படியே மினிமலாக அவன் பேசவே மாட்டான் அந்த டைம், யாருக்கிட்டேயுமே அப்படியே இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சிச்சு. இன்னொன்று என்னென்னா சார் டைரக்டராக இப்போ நான் உள்ளே போனேன், எனக்கு ஒரு விஷயம் இருக்கும், அவனுக்கு ஒன்று இருக்கும். அவன் என்ன என்கிட்ட சொன்னானே, இப்போ நான் வந்து ஏதாவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு ஏதாவது ஆச்சுன்னா வந்து நீங்கள் தான் அன்றைக்கி வந்து மாற்றி விட்டீங்கன்ட்டான்னா, அதனால் வேணா நீயே பண்ணுன்னு சொல்லி ஒரு 2 நாள் வெளியில் அப்படியே அட்மாஸ்பியரில் சுற்றிட்டு, ஏன்னா நான் ப்ரொடியூசர்னா மற்ற ஆர்டிஸ்ட்டுக்கு தெரியணும் இல்லை நிஜமாகவே இவங்க தான் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி, அதனால் எல்லாருக்கும் ஹலோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் முடிஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஒரு செட் ஆஃப் அந்த படம் போட்டு பார்த்தேன். போட்டு பார்க்கும்போது எனக்கு வந்து மோர் தென் அவன் சொன்ன கதை அதெல்லாம் தாண்டி கிராஃப்டிங்காக வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. நான் பார்த்தேன் இது என்ன படம் வந்து, ஏன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து எனக்கு பெருசாக எனக்கு சுஜித் சார் மட்டும்தான் ஓரளவுக்கு தெரியும், மற்ற யாரும் தெரியும் எப்படி பண்ணுவாங்க என்ன ஏது எல்லாருமே அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தா எக்ஸலண்ட்டாக அதோட அந்த ப்ரொடக்ஷன் டிசைனிங்காக இருக்கட்டும் இல்லை வந்து காஸ்ட்யூமாக இருக்கட்டும் சினிமாட்டோகிராஃபி எல்லாமே அதோட ஷார்ட் டிவிஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சரி ஓகே இந்த படம் வந்து நல்லா வந்துடும் அப்படின்னு நினச்சி விட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாக படம் போட்டு பார்த்தேன். படம் முடிஞ்சதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது பார்த்தா அந்த மொத்த படத்தில் ரொம்ப பயங்கரமாக எக்ஸல் பண்ணியிருக்கிறது வந்து சிவபாலனுக்கு அப்புறம் வந்து கவின் தான் வந்து எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்கான் படத்தில். நான் பார்த்தேன் இன்னும் பயங்கரமாக. அப்போ தான் வந்து டாடா வந்துருந்தது, சரி ஓகே நம்ம ஏதாவது ஒரு எட்ஜில் தப்பிச்சிருவோம் அப்படி இருக்கோம். அதுக்கப்புறம் ஸ்டார் பார்த்தேன். ஸ்டாரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது வந்து எனக்கு அந்த அவனோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு தோணுச்சு. ஓகே இதெல்லாம் நம்ம படத்துக்கு யூஸ் ஆகுது, ஆனால் இந்த ப்ரெசன்ஸ் நம்ம படத்தில் வேறு மாதிரி இருக்குமே, இந்த லுக்கில் எப்படி இருப்பான். பட் படமாக பார்க்கும்போது வந்து சில சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக ஹோல்டு பண்ணுறான். எனக்கு வந்து அப்போ தான் தெரிஞ்சுது நான் வந்து எவ்வளோ ஒரு ராங் டெசிஷன் இந்த படத்துக்கு வேறு ஹீரோ வச்சு போகலாம் அப்படின்னு அன்றைக்கி சிவபாலன் கிட்டே சொன்னதுன்னு. அது வந்து அப்போ தான் இல்லை நம்ம பண்ணது தப்பு, அவன் சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்லி அது வந்து எனக்கு படம் பார்த்ததுக்கப்புறம் தான் அந்த சிவபாலன் மேலே இன்னும் ஓகே இவன் ஏதோ அவனுக்கு ஒரு கன்விக்ஷன் இருந்திருக்கு, அதை வந்து இவன் எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணி படம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பேசிக்கலி இந்த படம் என்னென்னா இது வந்து ஒரு த்ரில்லர் ஃபிலிம். அந்த த்ரில்லரில் வந்து ஒரு டார்க் காமெடி ப்ளஸ் எமோஷனு சென்டிமெண்ட் அதுக்குள்ளே ஒரு லவ் எல்லாம் வச்சு பேக் பண்ணி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியா. எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் இதுக்கு முன்னாடி இந்த டைப் ஆஃப் படம் பார்த்த அது மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு அந்த படத்தில் ரொம்ப இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு தோணுது காரணமே அதோடைய ஐடியா ரொம்ப அவுட் ஆஃப் பாக்ஸ் ஐடியாவாக இருந்துச்சு. இது வந்து இன்னும் இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்க ஒரு படம், சரி ஓகே இது உள்ளே பண்ணி பார்க்கலாம். அது இட்ஸ் ஒரு கமர்ஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் தான், அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்டில் ஒரு என்டர்டெயின்மெண்ட் வச்சு ஒரு ஜோனில் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்த அவுட்புட் மாதிரி தான் சாரி ட்ரெய்லர் பார்த்தோம், ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சிது. ஸோ படம் பார்த்தா படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நான் என்ன நினச்சனோ அவன் என்ன என்கிட்ட சொன்னானோ அந்த படத்தை கரெக்டாக எடுத்துட்டாங்க. அதனால் இப்போ ஓரளவுக்கு ஓகே. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு அந்த டைரக்டராக இருக்கும்போது வேறு மாதிரி இருந்தது. சரி ப்ரொடக்ஷன் ஆகி படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த படத்தை கொண்டு போய் லேண்ட் பண்ணணும் கரெக்டாக, ஏன்னா எந்த வேலையை பார்க்குறோமோ அந்தந்த வேலையை கொஞ்சம் கரெக்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இது வந்து யோசிக்கும் போது இப்போ ப்ரொடியூசராக இருக்கும்போது என்ன கஷ்டன்றதே படம் முடிஞ்சு ரெடி இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இருந்துச்சு. இதுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரு விஷயம் விட்டுட்டேன். இந்த படம் நான் பண்ண ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்வரூப் சார் திங்க் மியூசிக் ஸ்வரூப் சார் தான் போய் பார்த்தேன். அவங்க வந்து என்ன எதுவுமே கொஸ்டினே கேட்கல, சரி நீங்கள் பண்ணுறீங்களா எதுவாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லி எனக்கே சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஸ்வரூப் சார் அண்ட் சந்தோஷ் தான் அது ஃபுல்லாக செட் பண்ணார். படம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஒரு ஆள் மட்டும் ரொம்ப நாளாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க அந்த படம் நான் பண்ணணும் யாருன்னு கேட்டேன். எனக்கு அப்போ தான் வந்து செந்தில் சார் வந்து சந்தோஷ் சொல்கிறாரு, இன்னும் சினிஷ்னு 2-3 பேர் சொன்னாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணோம். எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியுது சார் வந்து கருடன் பண்ணியிருக்காங்க, மகாராஜா வரிசையாக பண்ணியிருக்காங்க, அவங்க பல வருஷமாக டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் வந்து மீட் பண்ண வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரு வந்து சார் தான் பார்த்தேன், நம்மளை தேடி வந்திருக்காரு. ஸோ இது எதுக்கு அப்படின்னா அவர் சொன்னார் இந்த மாதிரி இல்லை படம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஓகே நான் இந்த படத்தை நம்புறதோட அதிகமாக அவர் நம்பி இல்லை இந்த படத்தை நம்மளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்னும் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஆடான ஒரு ஸ்ட்ரென்த் வந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார் செந்தில் சார். நான் அதில் படம் இவருக்கு எப்போ இல்லை இவர் கூட அசோசியேட் ஆகி ஒர்க் பண்ணணும்னு நினச்சேன்னா அவரை பார்த்ததுக்கப்புறம் தான். நான் வந்து என்ன பயங்கர டான் மாதிரி இருப்பார்னு நினச்ச பார்த்தா பயங்கர க்யூட்டாக இருந்தார். சரி இவர் கூட பேசுகிறதுக்கு ஜாலியாக இருக்குன்னு சொல்லி சரி இவர் கூடயே பேசிக்கலாம், சரி ஓகே சார் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்து ஃபோன் அவர்கிட்ட பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு செலிப்ரேட் ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும்ல அந்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ சார். எப்படி சார் கரெக்டாக சொல்லிட்டேன். அது அப்புறம் வந்து திங்க் மியூசிக் ஆடியோ கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து சன் டிவி வந்து சேட்டலைட் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த படம் வந்து கரெக்டாக இப்போ வந்து ஒரு மவுண்ட் வந்துட்டுருக்கு. இன்னும் தீபாவளிக்கு வந்து இன்னும் அமரன் வருது, ப்ளஸ் வந்து பிரதர் வருது, அது கூட சேர்ந்து பிளடி பெக்கர் வருது. அமரன் வந்து சிவகார்த்திகேயன் படம் And Shivakathiyin's நல்ல friend அதையும் தாண்டி அந்த படத்தோட டைரக்டர் ராஜ்குமார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் friend. So அந்த படமும் பயங்கரமா இருக்கும். நீங்க வந்து பிரதரும் நல்லா இருக்கும். பிரதர்லயும் ஜெயம் ரவி சார் இவங்க பிரியங்கா மோகன் எல்லாரும் இருக்காங்க. So அவங்க எல்லாரும் friends தான். So எல்லாமே friends எல்லாம் சேர்ந்து ஒரு தீபாவளிக்கு மூணு படமும் வரது வந்து அது டிஃபரண்டாவும் இருக்கு. Plus at the same time அது ஹாப்பியாவும் இருக்கு. So நம்ம படமும் நல்லா இருக்கும். எல்லாரும் அந்த படத்தை வந்து பாருங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட் சாரி அவங்கள விட்டு இதோட காஸ்ட் வந்து ஒரு லெவல்லையும் வந்து அந்த சிவபாலன் காட்டும்போது இப்போ அந்த எனக்கு ஃபர்ஸ்ட் லுக் கவின் பார்க்கும்போது எப்படி எக்ஸைட்டிங்காக இருந்துச்சோ அதே மாதிரி தான் மற்ற காஸ்ட் பார்க்கும்போதும் இவங்க எல்லாரையும் அந்த லுக்கு அவன் பண்ணியிருக்க அந்த டோட்டலாக அந்த அந்த படத்திலோட அந்த விஷுவலே வந்து ரொம்ப புதுசாக இருந்தது. எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிக்க வச்சுருக்காங்க. அப்புறம் ரெட்டின் மட்டும்தான் இதில் வந்து எப்போ ஷூட்டிங் போனாலும் ஏதாவது புலம்புவார். ஒரு 2-3 வாட்டி போகும்போது தலை காலையில் வர வச்சான், இப்போ வரைக்கும் எடுக்கிறான், அப்போ வரைக்கும் எடுக்கிறான்னு சொல்லி. ஸோ இவர் இப்போ இங்கே நடக்கிற ப்ரெஸ் மீட்டுக்கு பிரசாத் ஸ்டுடியோ போயிருக்காருன்னா அப்போ இவரை என்ன ஸோ அப்போ இவரை பண்ணது அவன் பண்ணது தான் கரெக்டு. அப்போ அவனை என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணி இவர் எங்கே ஷூட்டிங் நடந்து இவர் எங்கே போயிட்டு எங்கே வந்தாருன்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருப்பார். இப்போ கடைசியாக படம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கு வந்திருக்கு. ப்ரெஸ் எல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது. எல்லாரோட அவங்களோட பெரிய எஃபர்ட்டு. ஸோ படம் பாருங்கள், எல்லாருக்குமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தீபாவளி அன்னைக்கு. தேங்க்யூ, இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் எவ்ரி ஒன். யாராவது விட்டு தானே மன்னிச்சிருங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. கேக் காசு கேட்டு ஒரு கிரியேட்டரா அது நான் வந்துருச்சு சார். ஸோ காசு கேட்டு வந்து ஒரு கிரியேட்டரா ஒரு விஷயத்த கொண்டு போய் கொடுக்கறது வந்து உங்களுக்கு ஓகே ஜாலியா இருப்பா அப்படின்றதுதான். ஜாலியா இருக்காது, அவ்வளோ கஷ்டமா இல்லை அப்படின்றதுதா. இல்ல காசு போட்டு ஒன்றத்தை கிரியேட் பண்ணுங்க பண்றது இருக்கா? இல்ல காசு போடுறதோட தாண்டி இப்போ சினிமான்றது வந்து அது வந்து ரொம்ப சீரியஸான பிஸ்னஸ். இப்போ நம்ம பாக்குறதுக்கு இவ்வளோ ஆடியன்ஸ் இருக்காங்க நம்ம கிட்ட. இப்போ என்ன சொல்றது, இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும், ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும்ன்றதுனால பண்ணக்கூடாது. பட் அந்த படமோ அந்த கதையோ அதுக்கு டிசர்வியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த டீம் வந்து இந்த டீமை நம்பி, ஏன்னா அந்த கடைசி அவுட்புட் வரும்போது அது என்ன மாதிரி வந்து இன்னும் எல்லா ஆடியன்ஸும் பார்க்க போறாங்க. அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணி தான் அந்த படம் இருக்கணும். ஸோ நம்ம ஃப்ரெண்டுன்றதுக்காக ஹெல்ப் பண்ணுற ஆள் நான் கிடையாது. அந்த ஃப்ரெண்டு ப்ளஸ் ஒர்க்கு எல்லாமே சேர்ந்து அது ஒரு காம்பினேஷனாக வரணும். இப்போ நான் சிவபாலனுக்கு நம்ம பண்ணணும்னா நம்ம வந்து இப்போ டாக்டர் முடிஞ்சதுலேருந்து கொலமாவிலேருந்தே பேசிகிட்டு இருக்கோம். பட் எனக்கு ஓரளவு கன்வின்சிங்காக என்றைக்கு அது வந்துச்சோ, எப்போ வந்து எல்லாருமே ரெடின்னு தோணுச்சோ அன்றைக்கி தான் நான் பண்ணேன். அதனால் மோர் தென் மணி வந்து சரி இப்படி இருக்கும்போது இதை நம்பி நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் ஐடியா இருக்குது. நம்ம இப்போ பண்ண முடியுன்றதுனால பண்ணல. அந்த ஐ திங்க் இந்த கதை வந்து டெஃபினட்டாக ஒரு படமாக எடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் அதுதான் அதோட மெயின் காரணம். அதுக்கு அடுத்ததான் சிவபாலன் கவின்லாம் டெஃபினெட்லி. அண்ட் தீபாவளி ரிலீஸ் உங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு சக்ஸஸாக இந்த வாட்டி கண்டிப்பாக இருக்கும். அதை பார்த்தோன்னே நாங்கள் முடிவுபட்டோம். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போது கவினும் உங்களையும் அவர்களை வந்து இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் நாங்களாம் ஃபாலோ பண்ணி பார்க்குறோம். என்ன ஒரு அன்பு, என்ன ஒரு ப்ரொமான்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். மக்களும் ரொம்ப ஆசையாக நெல்சன் சார் அவ்வளோ பெரிய டேரக்டர் எல்லாத்தையும் வந்து தாண்டி நெல்சா அப்படின்னு ஆசையாக கூப்பிடுறாங்க, கவினே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து ஒரு லவ் வந்து மக்களுக்கு உங்கள் மேலே அப்படி வந்துடுது. எப்படி அப்படி ஒரு கூட்டணியில செட் ஆயிருக்கீங்க நீங்க? இல்ல கூட்டணி இப்ப எப்படின்னா இப்ப கவின்லாம் கூட எனக்கு வந்து நான் இப்போ ஆபீஸ் விட்டு யாரும் போக மாட்டோமா? இல்ல இங்க எனக்கு ஆக்சுவலா வந்து இப்ப கவினா இருக்கட்டும், ரெட்டினா இருக்கட்டும், நிர்மல், அதுக்கப்புறம் வந்து சிவபாலன் எல்லாரையுமே நான் டைரக்டர் ஆகிறதுக்கு பல வருஷங்கள் முன்னாடியே எனக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து என் கூட இருக்கிறது நாட் பிகாஸ் நான் பெரிய ஏதோ ஒரு அளவுக்கு ஒரு டைரக்டரா இருக்கன்றதுனால கிடையாது. இவங்க எல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸு. அதனால வந்து அப்பவுமே என்னால் கழட்டி விடல, இவங்களும் என்ன விட்டு போகல. அப்போ இப்பவும் கழட்டி விடாமல் இப்பவும் போகாமல் அப்படியே எல்லாமே ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம். இதுதான் வந்து உண்மை. நிர்மல் வந்து உன்னை மறந்துட்டேன், நீ ஃபியூச்சரில் காட்டுவேன் எனக்கு தெரியும். நிர்மல் வந்து என் படத்தோட எல்லா படத்துக்கும் அவன் தான் எடிட்டரு. ஸோ இது சிவபாலன் படம் பரவாயில்ல, இது பேர் வருதில்லை எல்லாமே வந்தால் சிவபாலன் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ என்னை ஏதாவது திட்டணும்னா அவன் இவன்கிட்ட திட்டுவான், இவன் அவன்கிட்ட திட்டுவான், இவன் இவன்கிட்ட இவனுங்களே மாற்றி மாற்றி திட்டிப்பானுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களே சரண்டர் ஆகிடுவாங்க. அவன் ஒரு நாள் வந்து சொல்கிறான் சிவபாலன் சார் நீங்கள் கதை பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்க ஒரு கதை, அதனால் உங்களை நான் திட்டிட்டேன் இவன் கிட்ட அப்படின்னா. அப்படியாடா சரி ஓகே பரவாயில்ல. அவன் என்ன சொன்னான், அவன் ஏதாவது திட்டினானா? இல்லை அவன் எதுவும் சொல்ல. அப்புறம் என்ன பரவாயில்ல உடனே ரெண்டு பேரும் அப்படி திரும்பி சாப்பிட போய் இவ்வளோதான் இது. ஏன்னா அது எங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறதுனால பெருசாக எதுவும் எங்களுக்குள்ளே அதிகமாக ஒரு நெகட்டிவ் இது வந்து கிடையாது. அது எப்போ பார்க்கும்போது தான் அப்படி தான் இருக்கும். தேங்க்யூ சார். அதாவது இப்படி ஒரு பாண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு பெரிய அதாவது ஒரு ஒருத்தர் ரெண்டுன்னா பரவாயில்ல, அத்தனை பேரும் அந்த மாதிரி தான் இருக்காங்க உங்ககிட்ட. நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. ஒரு அழகான ஒரு பாண்ட் இருக்கு. தீபாவளிக்கு எங்களுக்கு ட்ரீட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுது. ஒரே 20 years முன்னாடியே தெரியும்ல சார் உங்களுக்கே எனக்கு தெரியும். நான் ஆமா சார் ஷோ பண்ண காலத்துல ஒரு ஷோ பண்ணமா அந்த ஷோல நான் சொல்றேன் சார். ஆமா சார். சோ எங்களுக்கு நாங்க அப்ப பார்த்த அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்களுக்கு அப்படி பார்க்க தோணுது. நெல்சன் சார் பிரிச்சு வைக்க சார் போ நெல்சன் சார் அங்க வச்சு பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. அதுதான் எனக்கே பாக்குற என்ன திடீர்னு மாத்தி பேசுறீங்களே அப்படி சார். அப்போ சார் தான் கூப்பிடுங்க பட் அந்த அன்பு அப்படியே தான் சார் இருக்கு. அண்ட் thank you so much. நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த படத்துக்காக. நன்றி நன்றி சார். thank you so much. thanks. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.